क्रोधाग्निं जमदग्निपीडनभवं संतर्पयिष्यन् क्रमात् अक्षत्रामपि संततक्षय इमां त्रिसप्तकृत्वः क्षितिं दत्त्वा कर्मनिदक्षिणां क्वचनताम् आस्कन्द्य सिन्धुं वसन् अब्रह्मण्यम् अपाकरोतु भगवान् ఆబ్రహ్మకీటం ముని శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. శ్రీ దశావతార స్తోత్రత్తில் இருக்கக்கூடிய ఏడవది పద్యం పరశురామ అవతారத்தை பற்றியது. இந்த పరశురామ అవతారం வந்து மிச்ச అవతారங்கள காட்டிலும் கொஞ்சம் ஒரு வேறுபாட்டை உடையது. బలరామ అవతారం மாதிரி என்னென்னா அது பகவானுடைய பரிபூர்ணமான அவதாரம் கிடையாது, ஒரு ஆவேஷ அவதாரம் அல்லது அனுப்பிரவேஷ அவதாரம். அதாவது ஏற்கனவே ஒரு ஜீவாத்மா ஜனிச்சு தன்னுடைய அவனுக்குரிய கர்மாவை பண்ணிட்டு இருக்கும்போது பகவான் அவனை கொண்டு ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக அந்த ஜீவாத்மாக்குள்ளே அனுப்பிரவேசம் பண்ணி அந்த காரியத்தை சாதித்து முடித்ததுக்கப்புறமா தானே அந்த சக்தியை வேறு ரூபமாக வாங்கின்றான். அதான் ராமாவதாரத்தோட சம்பந்தம் உண்டு. ராமன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பரஷுராமங்கிட்டேருந்து எல்லா விதமான சக்தியும் வாங்கிட்டு அவர் அமுச்சுடுறான்னு தாத்பரியம். அதாவது தன்னுடைய ஜீவத்வத்தோடு அவர் இருந்துட்டுருக்காரு தாத்பரியம். அப்படி இந்த அனுப்பிரவேச அவதாரத்தில் பகவான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ரொம்ப உக்ரமான குரோதத்தோடு கோபத்தோடு 21 அரசு கலைகட்டன்னு அந்த 21 தலைமுறையில் வந்த க்ஷத்திரியர்களை வதம் பண்ணான். இது சரியா தவறா அப்படின்னு கேட்டால் சரிதான். ஏன்னு கேட்டால் க்ஷத்திரியனுக்கு ஒரு தர்மம் உண்டு. அவன் என்ன பண்ணணும்னு கேட்டால் அவன் ஆயுதத்தை ஏந்திரத்துக்கே வந்து நார்த்த சப்தோ பவேதிதின்னு ராமனுடைய வச்சனம் இருக்குது ஸ்ரீமத் ராமாயணத்தில். க்ஷத்ரியைஹி தாரியத்தே சஸ்திரம். அவன் சஸ்திரத்தை கையில் எடுத்துக்கிறது எதுக்குன்னு சொன்னான், எங்கேயும் ஆர்த்தனுடைய குரல் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கையில் இவன் என்ன பண்ணான்னு கேட்டால் கார்த்த வீரியாஜன்ற ஒரு சிறந்த க்ஷத்ரியன் ஜமதக்னி முனிவரை வதம் பண்ணிடுறான். அசஸ்திரபணியாக இருக்கக்கூடிய அவரை வதம் பண்ணிடுறான் ஏதோ ஒரு காரணத்தினால. அப்போ தன்னுடைய பிதாவான ஜமதக்னி முனிவரை கொன்ன அந்த கார்த்த வீரியார்ஜுனன் மேலே இருக்கக்கூடிய கோபத்தை பரசுராமர் மூலமாக எதுக்கு பகவான் ஆவேசித்தான்னு சொன்னால், க்ஷத்ரியனுடைய தர்மத்தை க்ஷத்ரியனுக்கு புகட்டணும். தர்மத்தை விட்டாச்சுன்னா அவன் க்ஷத்ரியன் இல்லை. அப்போ அவனை வதம் பண்ண வேண்டியது தான் அங்கே மிகவும் சரி. அப்போ அவனை மட்டும் வதம் பண்ணாமல் 21 தலைமுறை எதுக்கு பண்ணான்னு கேட்டால், அப்போ தான் இந்த விஷயமானது லோகத்தில் நின்று இருக்கும், ஊர்ஜிதமாக இருக்கும். ஒரு க்ஷத்திரியன் தன்னுடைய கடமையை தவறக்கூடாது, தவறினால் என்ன ஆகும்ன்றது லோகத்துக்கு தெரியும். அதற்காக 21 தலைமுறை அவர் அந்த வதத்தை பண்ணிட்டு, இந்த வதத்தை எதுக்காக பண்ணார்னு சொன்னால் ராஜ்ய ஆசைக்காக இல்லை. அவர் மாட்டுக்க க்ஷத்ரியால் கொண்டுட்டு ராஜ்யத்தை அனெக்ஸ் பண்ணலை. அவர் கொன்னது எதுக்குன்னு கேட்டால் அந்த பித்ரு அப்பாவுக்கு நேர்ந்த அந்த அநீதியை போக்கிக் கொள்வதற்காக. இப்போ பித்ருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணணுமே. மிகவும் குருத்தரான பரசுராமர் எப்படி பண்ணார்னு கேட்டால், அவர் கொன்ன வச்சிருந்த அந்த பரசுகுன கோடரி, அந்த கோடரியால் கொல்ல வரக்கூடிய இரத்தத்தை கொண்டே பித்துக்களுக்கு தர்ப்பணம் செய்தார், அவர்களை மகிழ்ச்சியுரை செய்தார்னு இங்கே தாத்பரியம். அப்படி 21 தலைமுறையில் உள்ள அரசர்களை கொன்று கிடைச்ச பூமியை ஒரு கஷ்யபருக்கு தானம் கொடுத்துட்டு தன்னுடைய கோடாரியை கொண்டு தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமுதிரத்தில் வீசி அது எவ்வளோ தூரம் போச்சோ அந்தளவுக்கு பூமியை எடுத்துட்டு கிளைம் பண்ணிட்டு
அங்கே அவர் தன்னுடைய தபஸில் இருந்தார்னு புராணம் சொல்கிறது. அதான் அந்த கேரள பிரதேசம்னு சொல்கிறார். அதுக்கு பரசுராம பூமின்னு பெயர். அந்த வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய அந்த பகுதி, சவுத் வெஸ்ட்டு. அந்த பரசுராமரை பற்றி, அந்த அவதாரை பற்றி இந்த ஸ்லோகம். இவ்வளவு குரோதத்தோடு இருந்த ஒரு அவதாரம் நமக்கு என்ன நன்மையை செய்ய முடியும்னு கேட்டால், அப்ரம்மண்யம் அபாக்குரோத்தன் அழகாக சாதித்தார். அதாவது அக்ஷத்ரதாம் இஹ சந்ததக்ஷ யஹ சஹ அப்ரம்மண்யம் அபாக்குரோத்து. அப்ரம்மண்யம்னு சொன்னால் அமங்கலம்னு அர்த்தம், ஒரு தீங்கு. அதை ஆபிரம்ம கீட்டம் சொன்னார். பிரம்மா முதல் ஒரு கீட்ட பரியந்தம் இந்த அமங்கலத்தன்மை இல்லாமல் அவர் பார்த்து கொள்ளட்டும்னு அழகாக இங்கே தாத்பரியம். இந்த பத்தியத்தில் கிரியாபதம்னு பார்த்தோம்னா ரெண்டு இருக்குது, சந்ததக்ஷ அபாக்கரோத்து. சந்ததக்ஷன் சொன்னால் ஒரு தக்ஷன் பண்ணக்கூடிய காரியமாக வச்சுக்கலாம். தக்ஷன் தான் தச்சன், வெட்டுறது வெட்டி எரியிறது. இது ததக்ஷ சந்ததக்ஷன் லிட்டலக்காரமாக போகிறது, செய்தாரோ. அதுக்கு உண்டான கர்த்திருபதம் யஹ, யஹ சந்ததக்ஷ. இது ஒரு பக்கம் இருக்கும், ஒரு கிளாஸ் மாதிரி. எவர் செய்தாரோ சஹ அபாக்கரோத்துன்னு அந்த பக்கத்தோட அன்பயத்தில் போய் முடிகிறது. அப்போ யஹன்னு சொன்னால் எந்த முனிவர்னு அர்த்தம். ஜமதக்னி பீடன பவம், ஜமதக்னின்றது தன்னுடைய தந்தையினுடைய பெயர், ஜமதக்னி முனிவர். பீடனம்னா அவரே பீடித்தல், அவரே கொல்லுதல். பவம்னா உண்டான. அப்போ ஜமதக்னியை கொன்றதுனால் உண்டான என்னது? குரோதாக்னிம், குரோதம்ங்கிற அக்னி. இதை நம்ம அன்பில் சுவாமி ரொம்ப அழகாக இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். என்னென்னா, ஒரு நெருப்பில் ஒரு நெருப்பை போய் தீண்டினா இன்னொரு நெருப்பை உண்டாகுன்றார். ஜமது அக்னி, ஜமதக்னின்னு அவருக்கு பேர், அவர் பேர்லேயே அக்னி இருக்குது. அப்போ இந்த கார்த்திக வீரியார்ஜுனன் போய் அந்த அக்னியை தீண்ட, அந்த அக்னியை நம்ம ஒழுங்காக அதுக்கு சாந்தப்படுத்தாட்டி அது என்ன பண்ணும், இன்னும் மேலே மேலே அக்னியை உண்டாக்குமா. அப்படி ஏற்பட்ட அக்னி தான் பரசுராமருக்கு ஏற்பட்ட கோபமா. அந்த குரோதாக்னிம், இந்த குரோதாக்னிம் ஜமதக்னி பீடன பவம் குரோதாக்னிம். ஜமதக்னி முனிவரை கொண்டதனால் ஏற்பட்ட இந்த கோப கணல் இருக்கோனோ, அதை எப்படி திருப்தி செய்தார், எப்படி அதை அந்த என்ன ஹவிஸ் போட்டு அந்த அக்னியை திருப்தி பண்ணார்னு கேட்டால், சந்தர்ப்ப இஷ்யன்னு இமாம் க்ஷிதிம். அதாவது தர்ப்ப இஷ்யன்னு சொன்னால் தர்ப்பணம் பண்ணுறது தான் தர்ப்ப இஷ்யன். தர்ப்பணம்ன்ற சொல்லுக்கு மகிழ்வித்தல் அல்லது பேசிஃபை பண்ணுறது அர்த்தம். சம்யக்கு சந்தர்ப்ப இஷ்ய, சம்யக்கு தர்ப்ப இஷ்யன்னு, நன்றாக திருப்தி செய்பவராக இமாம் க்ஷிதிம். அதாவது அந்த அக்னியை இவர் திருப்தி பண்ணுறதுக்கு சில காரியம் பண்ணார். என்ன காரியம் பண்ணார்னா, இமாம் க்ஷிதிம், இந்த பூமியை, க்ஷிதிஹின பூமி, க்ஷிதிம்ன பூமியை, இமாம்ன்றது இதம் சப்தம். இமாம் க்ஷிதிம் இஹ இந்த உலகத்தில் அக்ஷத்ரதாம், அக்ஷத்ர அக்ஷத்ரம், அக்ஷத்ரம்னு சொன்னால் அந்த க்ஷத்ரம்ன்றது க்ஷத்ரியனை குறிக்கிற சொல், அக்ஷத்ரம்ன்றது க்ஷத்ரியனை இல்லாமல் பண்ணுறது. இது பூமி இல்லையா, பூமியில் புல் பூண்டு முளைக்காமல் பண்ணுற அர்த்தத்தில், அந்த இந்த பூமியில் க்ஷத்ரியனே க்ஷத்ரிய வம்சமே இல்லாத மாதிரி எத்தனை வாட்டிங் கேட்டால், த்ரிசப்த்வ த்ரிசப்த கிருத்வஹ. இந்த கிருத்வன்ற ஒரு சொல்லானது டைம்ஸ்னு குறிக்கும். த்ரிசப்தனை 21, 3, 7, 21, த்ரிசப்த கிருத்வஹான 21 டைம்ஸ்னு அர்த்தம். அப்போ 21 வாட்டி க்ரமாத்து சந்ததக்ஷன்னு போட்டுட்டார். க்ரமாத்துனா ஒரு ஒரு வாட்டியும் முறையே அப்படின்னு அர்த்தம், முறையே வெட்டி எறிந்தார்னு. இப்போ அன்பில் சுவாமி அழகாக அதில் வியாக்கியானம் பண்ணுறார். ஒரே டைமில் பண்ணிட்டு போயிருக்கலாமேன்னு சொன்னால், அதுக்கு சொல்கிறார் பரசுராமரும் சிரஞ்சீவி, அவருடைய கோபமும் அதுக்கும் சிரஞ்சீவித்வம் உண்டான். அப்போ ஒரு அக்னியை வந்து ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால், அதுக்கு அப்பப்போ தான் ஆகுதி சமர்ப்பிக்கணுமா. ஒரேடியாக சமர்ப்பித்தா அது என்ன ஆகும் கேட்டால், ஒரேடியாக அது திருப்தியாகி அணிஞ்சு போயிடுமா. அதனால் என்ன பண்ணார்னு கேட்டால், அவருடைய சிரஞ்சீவியாக இருக்கிறதுனால வெட்ட முளைக்க முளைக்க வெட்டுற மாதிரி ஒரு க்ஷத்ரியன் உண்டாக வேண்டியது, அவன் அழிக்க வேண்டியது, தர்ப்பணம் பண்ண, இந்த மாதிரி பண்ணார்னு அழகாக சாதிக்கிறார். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இவர் என்ன பண்ணார் அதற்கு மேலே, இவ்வளவு க்ஷத்ரியர்களை கொன்றாரே, மொத்த ராஜ்யத்தையும் இவரே ஆண்டாரா அப்படின்னு கேட்டால்,
குவச்சன கர்மணி தாம தட்சிணாம் தத்வா. குவச்சன கர்மணின்றது ஒரு குறிப்பிட்ட வேள்வி. கர்மணின்று சத்தம் ஏக்க வச்சனம், அதாவது வேள்வியில். தாம தாமன இடம் இந்த பூமியை குறிக்கிறது. இப்போது தட்சிணாம் தத்வா, தட்சிணா தான் தட்சிணை, அதை வேள்வி பண்ணால் தட்சிணைகள்லாம் கொடுக்கணும். தத்துவானம் கொடுத்துட்டு அப்போ ஏதோ ஒரு வேள்வியில் ஒரு அந்தனனுக்கு இன்னொரு ஒரு கஷ்யபருக்கு கொடுத்தாருன்னு இதிகாசம் சொல்கிறது, புராணங்கள் சொல்கிறது. அப்படி அதை கொடுத்துட்டு சிந்தும் ஆஸ்கந்திய, சிந்தும்னா கடல். இப்போ பூமியெல்லாம் கொடுத்துட்டா மிச்சம் என்னதுன்னு கேட்டால் கடல் தான் இருக்கும். இப்போ இவர் இருக்கிறது இடம் வேணுமே, கொடுத்த இடத்துல போய் இருக்கக்கூடாது. அது மாதிரி என்ன பண்ணாரா, அதுக்காக சிந்தும்னா கடலை ஆஸ்கந்திய, ஆஸ்கந்தியனை தன்னுடைய வசமாக்கி கொண்டு வசன்னு, அதாவது என்ன தப்புன்னு கேட்டால் இதுக்கு விற்த்தாந்தம்னு கேட்டால் கடலில் கோடரியே இருந்து அவ்வளவு தூரம் தான் அதை மீட்டு எடுத்து நிலமாக்கி கொண்டு அங்கே இருந்தால் தாற்பயம், அதாவது சிந்தும் ஆஸ்கந்திய வசன்னு. அப்போ கடலை தன் வசமாக்கி கொண்டு அதை அதை ஒதுக்க சொல்லி ஒதுங்க சொல்லிட்டு அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருப்பவராக வசன்னு போட்டுண்டார், பகவான்னு போட்டுண்டார். இந்த இடத்துல பகவத் சப்தத்துக்கு மிகவும் பெருமை பொருந்தியும் தாற்பயம், ஏன்னா பகவான்ற சொல் உண்மையில் ஸ்ரீயப்பத்தியை மாத்திரம்தான் குறிக்கும், மிச்ச எல்லா இடத்துலையும் ஔபச்சாரிக்கும். இங்கேயும் அவர் மிகவும் பெருமை பொருந்திய முனிகி, அந்த முனிவர் இவ்வளோ கோபப்பட்டார் எப்படி ஒரு முனிவர்னு சொன்னால் அதுக்கு அழகாக பிரமாணம் காண்பிக்கிறார் நம்முடைய அன்பில் சுவாமி. கோபம் வரதுக்கு முன்னாடி முனிவராக இருந்தார்னு, அதனால் கோபம் போனப்புறம் மறுபடியும் முனிவராக தான் இருப்பார்னு. அப்படி முனிகி ஆ பிரம்ம கீட்டம்னு சொன்னால் ஆ பிரம்ம, இந்த ஆன்ற யூசேஜ் வந்து முதல் எதுன்னு பிகினிங் ஃப்ரம்னு ஆரம்பம் அப்படி அர்த்தம் அது. ஸோ பிகினிங் ஃப்ரம் பிரம்மா எண்டிங் வித் கீட்ட, ஒரு புழுன்னு கீட்டன்றது புழுன்னு வச்சுட்டோம்னா அப்போ ஆ பிரம்ம கீட்டம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன கேட்டால் பிரம்மா முதல் ஒரு புழு வரை அப்படின்னு அர்த்தம். அப்ரம்மண்யம் அபாகரத்து, தீங்கை அபாகரத்துன்னு சொன்னால் போக்கடிக்கட்டம்னு தாத்பரியம். இது யகான்னு பிரதம புருஷ பிரயோகம் இருக்கிறதுனால அபாகரத்து, அவர் எவர் அவர் போக்கட்டும், எவர் வெட்டி எறிந்தாரோ அவர் போக்கடிக்கட்டும்னு இதுக்கு தாத்பரியம். ஒரு தடவை அன்வயத்தை பார்த்தோம்னா யஹ ஜமதக்னி பீடனபவம் குரோதாக்னிம் சந்தர்ப்பயிஷன்னு இமாம் க்ஷிதிம் இஹ அக்ஷத்ராம் திசப்துவ கிருத்வஹ க்ரமாத் சந்ததக்ஷ க்வச்சன கர்மணி தாம தக்ஷிணாம் தத்வா சிந்தும் ஆஸ்கந்திய வசன்னு. பகவான் முனிகி ஆபிரம்ம கீட்டம் அப்ரம்மண்யம் அபாகுரோத், அதாவது யஹன எந்த முனிவன் அர்த்தம். யஹ முனிகி ஜமதக்னி பிடன பவம், தன்னுடைய தந்தையான ஜமதக்னியை கொண்டதனால் ஏற்பட்ட ஒரு எனது குரோதாக்னியம், தன்னுடைய கோபமே நெருப்பு கனல், அக்னிம்னா தித்திய பக்தி ஏகோச்சனம், அதை அந்த கோபக்கணலை, அந்த கோபக்கணலுக்கு விசேஷனம் வந்து ஜமதக்னி பிடன பவம். இப்போ எப்படி இந்த நெருப்பு உண்டாச்சுன்னு கேட்டால் அஃப்ளிக்ஷன்னாலே ஹீட்டு வேணும், துக்கத்தில் நம்முடைய பாஷ்பம் கூட கண்ணீர் கூட உஷ்ணமாக தான் வருமா, அதனால் பீடன பவம்னு போட்டுண்டர். அதை சந்தர்ப்ப இஷ்யன்னு அப்படின்னு சொன்னால் அதை திருப்தி செய்பவராக என்ன பண்ணார்னு கேட்டால் இமாம் க்ஷித்திம் இந்த பூமியை, இரண்டாம் விபக்தி ஏகவச்சனம். இஹ அக்ஷத்ராம் இந்த உலகில் க்ஷத்ரிய பூண்டு இல்லாதபடி த்ரிசப்த கிருத்தக, த்ரிசப்த கிருத்தகன்னு சொன்னால் 21 முறை கிரமாத சந்ததக்ஷன்னா முறையே நடத்தும், வரிசையாக ஒரே வாட்டி பண்ணல, அது முளைக்க முளைக்க வெட்டி இருந்தார்னு தாத்பரியம். மேலும் என்ன பண்ணார்னு கேட்டால் அவர் க்வச்சன கர்மணி தாம தட்சிணாம் தத்வா, ஒரு வேள்வியில் அந்த பூமியை தட்சிணையாக தத்வான கொடுத்து விட்டு இக்துவா பிரத்தியம் அது. சிந்தும் ஆஸ்கந்திய வசன்னு, கடலை அண்டி இருந்தாரோ, ஆஸ்கந்தியன்னு சொன்னால் அது லெபந்தம் அது, தன் வசமாக்கி கொண்டு இருந்தாரோ அல்லது இருந்து கொண்டு இருக்கிறாரோ பகவான், ச பகவான் முனிகி அந்த பெருமை பொருந்திய முனிவர் பரசுராமர். ஆ பிரம்ம கீட்டம் அப்ரம்மண்யம் அப்ரம்மண்யம் அபாகரோத்து, பிரம்மா முதல் புகுவரையில் இருக்கக்கூடிய அனைவரிடத்திலும் இருக்கக்கூடிய தீங்கை போக்கட்டும். என்ன சுவாரஸ்யம்னா அக்ஷத்ராம் அப்ரம்மண்யம் போட்டுட்டார், அங்கே அக்ஷத்ராம்னு சொன்னால் க்ஷத்ரியனே இல்லாத ஒரு ஸ்திதி, இங்கே என்னன்னு கேட்டால் பிரம்மண்யம்னு சொன்னால் அப்போ பிராமன் இல்லாத ஸ்தித்தின்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல இந்த இடத்துல பிராமணன் இருக்கிற வரைக்கும் மங்களம் சோபம் நடத்தும், ஏன்னா அவனுக்கு சில கர்த்தவியங்கள்லாம் இருக்குது, அதை ஒழுங்காக அவன் பண்ணுற வரைக்கும் கோ பிராமணேபியோ அப்படின்னு சொல்லியிருக்க சுற்றி, அது மாதிரி அது வரைக்கும் தான் அவனுக்கு பிராமணத்துவம் இருக்குது இந்த காலத்தில் இருக்கான்னு நம்ம கேட்டுக்கணும்.
அப்படி அந்த தன்மையை ஒழிக்கட்டும்னு சொன்னால் பிராமணன் இருந்தால் மங்களம், கோ இருந்தால் மங்களம், கோ இல்லைன்னா அமங்கலம். அப்படி அந்த தீங்கை ஒழித்தரல வேண்டும் தாத்பரியம் அதுக்கு. அதை இப்படி தான் அந்த பத்தியமானது அமைஞ்சிருக்க ஏழாவது பத்தியம், அற்புதமான பத்தியம். அடுத்த இதில் நம்ம வந்து ராமாவதாரத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.